விருதுநகர் மாவட்டத்தில் நீரோடையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த பல்கலைக்கழகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகார் கொடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவில் பகுதியில் தனியார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழக வளாகம் நீரோடை புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. நீரோடை ஆக்கிரமிப்பு தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டி என்பவர் கடந்த 2017 வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் சுந்தரபாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தொடர்பாக முறையாக விசாரணை நடத்த கடந்த ஆகஸ்ட் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பல்கலைக்கழக கட்டிடங்கள் நீரோடையை முறைகேடாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரை அடுத்து பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீதர் மற்றும் அவரது மகனும் துணைத் தலைவருமான சசி ஆனந்த் மீது கிருஷ்ணன் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.